சொல்லுங்க மேம், ஹவ் இஸ் கொரோனா பீரியட், எப்படி இருக்கு இந்த பீரியட், எப்படி மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது எனக்கு வந்து எப்போதுமே வீட்டுக்குள்ள இருக்கிறது என்னோட பழக்கம். ஓகே, சோ அதனால வந்து கொரோனா வந்து என்ன ஒண்ணும் பெருசா பாதிக்கல. நம்ம பேசுறதே வந்து கேபி சாருக்காக தான், கம்ப்ளீட் 90th பர்த்டே, அதுக்காக தான் இந்த கலந்துரையாடலே. நீங்க வந்து இதுக்கு முன்னாடி பேசினப்ப சொல்லியிருந்தீங்க, கமல் சார் ரஜினி சாரை விட 24 வருஷம் வந்து கேபி சார் கூட நீங்க பயணம் பண்ணிருக்கீங்க, திரையுலகத்திலயும் சரி டெலிவிஷன்லயும் சரி. உங்களோட அனுபவம் சொல்லுங்க, எப்படி முதல்ல அவரை சந்திச்சீங்க, எப்படி ஆரம்பிச்சது இந்த அனுபவம்? அதாவது 1993 சார் வந்து பாலச்சந்தரின் சின்ன திரை அப்படின்னு, அப்பதான் வந்து பெரிய ஸ்கிரீன்ல இருந்து சின்ன திரைக்கு ஷிஃப்ட் ஆக பாலச்சந்தரின் சின்ன திரைன்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் பத்தி எபிசோட் எடுத்தார் சார். சோ நான் நடிச்சது சார் கிட்ட வந்து ஆக் பஸ் அப்படின்ற எபிசோட்ல நான் நடிச்சேன். என்ன வந்து ஃபர்ஸ்ட் சாருக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து ஆக்ட்ரஸ் கீதா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்கதான் வந்து என்ன சார் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, முதல் எபிசோடு வந்து அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க சார் கிட்ட. அந்த எபிசோடும் போது அடுத்த நெக்ஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் என்னோட ஏர்பஸ் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்ப வந்து சார் கிட்ட கேட்டாங்க, நான் வந்து இந்த ஏர்பஸ் எபிசோட்ல வழக்கமா இருக்கிற ஆர்டிஸ்ட் இல்லாம ஒரு நியூ ஃபேஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், உனக்கு யாராவது தெரிஞ்சா நீ சொல்லு அப்படின்னு சொல்லும் போது, அப்ப வந்து அவங்க என்னோட பேரை ரெஃபர் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, நானும் கீதாவும் அப்பதான் மலையாளத்துல ஒரு படம் வால்சல்யம்னு ஒரு படம் நடிச்சிருந்தோம், லோகிதாஸ் கேமரா, லோகிதாஸோட ஸ்கிரிப்ட், அவர் பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க லோகிதாஸ்னு. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கொச்சின் அனிஃபா, அவர் தான் அந்த படம் டைரக்ஷன் பண்ணார். சோ அந்த படத்துல அவங்க அண்ணி, நான் வந்து நாத்தனார், அவங்க நாங்க ரெண்டு பேரும் அந்த படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் சார் வந்து இங்க இந்த சின்னத்திரை எடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப எனக்கு கீதா பழக்கம். அப்படி இருக்கும் போதுதான் சார் வந்து சொன்னாங்க, இது மாதிரி ரேணுகான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க நம்ம ஊரு தான், பட் ஆனா ஏன்னா அந்த எபிசோடுக்கு முன்னாடிதான் சார் வந்து வால்சல்யம் படம் பார்த்துருக்காங்க. படம் பார்த்துட்டு சார் அதுல கேட்டார், ஓ அதுல நடிச்சாலே அந்த வில்லியா அந்த பொண்ணா அப்படின்னு. ஏன்னா அதுல நான் வந்து வில்லியா நடிச்சேன் அந்த படத்துல, அந்த மலையாள படம். அந்த படம் அப்பதான் சார் ஒரு 2 டேஸ் பேக் வந்து அந்த படம் பார்த்திருக்காங்க. ஓ ஓகே, அப்படின்னா வர சொல்ல பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படித்தான் வந்து சாரோட இன்ட்ரோடக்ஷன் எனக்கு கிடைச்சது. சோ அதுல இருந்து நான் வந்து கண்டினியூஸா சாரோட எபிசோட்ஸ்ல எல்லாத்துலயுமே நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுல வந்து நான் 2 ஏர்பஸ் ஒண்ணு நடிச்சேன், வாய்ச்சொல்லில் வீரரடின்னு ஒண்ணு நடிச்சேன், ஒரு கிளப்ல நடக்கிற ஒரு ஆக்டிவிட்டிஸ், ஜாலியான ஒரு எபிசோடு, நீங்க பாத்துருப்பீங்க, அது நடிச்சிருக்கேன் சார் கிட்ட. அப்புறம் பிரேமி, அந்த பயணங்கள் பத்தி சொல்லுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ரேணுகாங்கிறது ஒரு வீட்டு பேர் மாதிரி ஆயி போச்சு. ஏன்னா அந்த வாய்ஸ் மெயினா வந்து எல்லாருமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சது வந்து நான் சின்ன வயசுல பாத்திருக்கேன், எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சுதான் வந்து எனக்கு நேம் உங்க பேரே தெரியும். பட் உங்க குரல், உங்களோட அந்த பாவனைகள், அந்த ட்ரேட்மார்க் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் எனக்கு சின்ன வயசுலயே பதிஞ்சு போன ஒரு விஷயம், பிகாஸ் டிவில பாத்து பாத்து. சோ அதுக்கப்புறம் நடந்த சீரியல்ஸ் பத்தி சொல்லுங்க. கையளவு மனசுன்னு ஒரு சீரியல் ஸ்டார்ட் பண்ணாங்க, கையளவு மனசு பண்ணார். அதுல வந்து கீதா வந்து மெயின் ரோல், லீட் ரோல்ல நடிச்சுட்டு இருந்தாங்க. நான் வந்து அதே பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு லேடி கேரக்டர் நான் பண்ணிருந்தேன், சப்போர்ட்டிங் ரோல் பண்ணேன். இது காதல் பகடைன்னு ஒரு இது, அது வந்து ஒரு காலனிக்குள்ள நடக்கிற ஒரு சம்பவத்தை வந்து அந்த சீரியல் பண்ணாங்க. அது என்னன்னா, ஒரு காலனில வந்து ஒரு அயன் பண்றவன், ஒரு கிளீன் பண்ற ஆளு, அது மாதிரி ஒரு 3-4 ஃபேமிலிஸ் அந்த மாதிரி வச்சு, அதுல நானும் ஒரு ஃபேமிலி. ஸோ அதுல வந்து அந்த அதுலயும் என்ன கீதா நடிச்சாங்க, அது வந்து என்னோட நாத்தனாரா அவங்க நடிச்சிருக்காங்க. அது ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டரா, ரொம்ப பிரமாதமான சீரியலா போச்சு காதல் பகடை. அதுக்கப்புறம் தான் சார் வந்து பிரேமின்ற ஒரு சீரியல் ஸ்டார்ட் பண்ணாங்க. பிரேமி சீரியல் ஸ்டார்ட் பண்ணி, அதை பத்தி உங்களுக்கே தெரியும், ஏன்னா நீங்க நிறைய பார்த்துருப்பீங்களே அந்த சீரியல்லாம், அந்த இது போச்சு. அதுக்கப்புறம் வந்து அமுதா ஒரு ஆச்சரிய, நிறைய சார் கிட்ட நான் பண்ணியிருக்கேன் சீரியல்ஸ். அதுக்கு நடுவுல தான் இந்த கல்கி படம் சார், அதாவது கையளவு மனசு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கல்கி படம் ஸ்டார்ட் பண்ணாங்க சார். அதுல வந்து பிரகாஷ் ராஜ் சார்
அவரோட ரெண்டு ஆக்ட் பண்ணிருக்கேன். இன்னொன்னு என்னன்னு கேட்டேன்னா, சார்க்கு மத்தவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா நடிச்சிடலாம், சார்கிட்ட நடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னொன்னு என்னன்னா, சாரோட பாணி இஸ் டிஃப்ரெண்ட். சாரு அவர் சொல்லி கொடுக்குற விதம், அவரோட எக்ஸ்பிரஷனு, அது எல்லாமே எனக்கு வந்து மத்த இடத்துல வந்து எனக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுக்கறது யாருமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த இண்டஸ்ட்ரியில இந்த அளவுக்கு ரொம்ப டீப்பா இவ்வளவு சொல்லி கொடுப்பாளான்றது எனக்கு தெரியல. ஒவ்வொரு டைலாக் மாடுலேஷன், ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன், அது எல்லாத்தையுமே பிரமாதமா சார் சொல்லி கொடுத்தார். அதே மாதிரி சார் சொல்லி கொடுக்கும் போது எனக்கு என்னன்னா, முன்னாடிலாம் எனக்கு ரொம்ப பயமாவே இருக்கும். சார் உள்ள நுழையிற வரைக்கும் டைலாக் எல்லாம் ரெடியா இருப்பேன். சார் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே மறந்து போயிடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ட்ரெயின் ஆகிதான் இதாச்சு. நானு சார் இப்ப வந்து ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப க்ரூம் பண்ணுவாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரியும் நிறையவே க்ரூம் பண்ணுவாரு. அவர் என்ன மாதிரியான ஒரு டீச்சர், அவர் எப்படி நடிச்சு காட்டுவாரு அவரு, இல்லனா வந்து உங்களை நடிக்க சொல்லிட்டு அதுல இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே இருப்பாரா? அதாவது சார் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கேரக்டரையும் நடிச்சுதான் காட்டுவார். அதாவது ஒரு மாமி எப்படி பேசணும், ஒரு மாமியார் எப்படி பேசணும், ஒரு ஃபாதர் இன்லா எப்படி பேசணும், ஒரு சின்ன குழந்தை என்ன ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கறத எல்லா விதமான கேரக்டர்ஸும் அவர் சொல்லி கொடுப்பார். ஒண்ணும் இல்ல, சாரு சொல்லி கொடுக்கறதுல நம்ம ஒரு 10% பண்ணாலே நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகன்ற அந்த அளவுக்கு சார் சொல்லி கொடுப்பாரு. இன்னும் டவுட் சொல்லி கொடுப்பாருங்க, ஒரு சின்ன சின்ன மூமெண்ட், சார் கிட்ட வந்து இந்த நின்னு டயலாக் பேசுற அந்த இதே நடக்காது. நீங்க நேரா கிச்சன்ல இருந்து வரணும், கிச்சன்ல பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டே ஒரு டயலாக் சொல்லணும், திரும்பி டயலாக் சொல்லிட்டு நேரா ஹாலுக்கு வரணும், ஹால்ல வந்துட்டு அங்க ஒரு ரெண்டு கேரக்டர் கிட்ட டயலாக் பேசிட்டு திருப்பி நீங்க வந்து வேற ஒரு இடத்துல போயிட்டு காய் நறுக்கணும். சோ சார் கிட்ட வந்து ஆக்ஷன் வித் டயலாக் வந்து நிறைய இருக்கும். அது பாக்குறதுக்கே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப லைவா இருக்கும் ஸ்கிரீன்ல. அட்டேங்கப்பா இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு தோணும். நான் அதுல வந்து பிகினிங்ல வந்து நான் ரொம்ப திணறிட்டேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப புதுசா இருந்தது. நடந்தா டைலாக் வராது, நடந்து நின்று டைலாக் சொல்லுன்னா ஈஸியா சொல்லிடலாம், நடந்து வரச்சியே அந்த டைலாக் சொல்லுன்னா ஐயோ இப்ப இந்த எந்த டைலாக் சொல்லணும் தெரியலையே அப்படி, இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பயங்கரமா திட்டெல்லாம் வாங்கியிருக்கேன். அது வேற விஷயம், சார் கிட்ட திட்டு வாங்குறதுங்கிறதே ஒரு பெரிய பாக்கியம், பெரிய புண்ணியம். அந்த விதத்துல நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன்னு தான் நான் சொல்றேன். கோவம் ஆயிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து நடிக்க முடியுமா? நிறைய தடவை செட்ஸ்ல வந்து கோவப்படுவார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். சோ அதாவது நம்மளோட ஆக்டிங், நம்ம எக்ஸ்பிரஷன், அது எல்லாமே கரெக்டா வரணுங்கிறதுக்கு தான் திட்டுவார். பட் முதல்ல வந்து ரொம்ப நமக்கு மனசு கஷ்டமா இருக்கும், என்னடா இது எல்லார் முன்னாடியும் இப்படி திட்டுறாரு, மானம் போறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இருந்தது பிகினிங்ல, எனக்குமே இருந்தது. அதுக்கப்புறம் அது வந்து சரியா போச்சு. ஏன்னா நம்ம வந்து அது சரியா பண்ணணும். அதே மாதிரி நீங்க நல்லா பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அவரை மாதிரி பாராட்டுறவரை நீங்க பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு பிரமாதமா என்ன ஒண்ணு, அவர் வந்து டக்கு டக்குன்னு கற்பூர மாதிரி புடிச்சு பண்ணணும்னு சொல்லுவார். நமக்கு வந்து கொஞ்சம் அது வாழைத்தண்டுங்கிறதுனால கொஞ்சம் லேட்டா பிக்கப் ஆகும், டக்கு டக்குன்னு பிக்கப். ஏன்னா அவர்கிட்ட ஏன்னா அந்த ஒரு பயத்திலேயே நம்ம எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடும், வேற ஒண்ணும் கிடையாது. அது போக போக ஸ்லோவா தான் நமக்கு வந்து அது குடிபட ஆரம்பிக்கும் சார்ட்ட. இப்ப நம்ம வந்து கற்பகம் பத்தி பேசலாம், கல்கியில இருக்கிற கற்பகம். அது அது வந்து ஒரு மறக்காத கேரக்டர் எல்லாருக்கும் இப்ப வரைக்கும் வந்து. சோ அந்த கேரக்டர் ஆரம்பிச்சப்ப சார் உங்கள்ட்ட சொன்னது என்ன, கல்கி படம் ஆரம்பிச்சப்ப என்ன சொல்லியிருந்தாரு அந்த கேரக்டர் பத்தி உங்களுக்கு? இல்ல இல்ல, அது சார் கிட்ட வந்து நம்ம வந்து கேரக்டர் கேரக்டர் எல்லாம் ஒண்ணுமே நம்ம கேட்க முடியாது. பிகாஸ் நான் வந்து அப்பதான் வேற, நான் வந்து இது என்ன மாதிரி கேரக்டர் சார் அப்படின்னா யாருமே, எப்பேற்பட்ட பெரிய கமல்ஹாசன் ரஜினிகாந்த் யாருமே சார் கிட்ட வந்து அவருக்கு என்ன கேரக்டர்ன்றத கேட்கவே முடியாது. அப்படின்னு இருக்கப்ப நான்லாம் ஒண்ணுமே சொல்லவே முடியாது. அவர்கிட்ட சான்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயங்க. எனக்கு அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய படத்துல பெரிய இயக்குனர் கிட்ட எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பட் நம்ம கேட்கணும்ன்ற அவசியம் இல்ல, அவரு அவரே சொல்லி கொடுப்பாரு. அதனால வந்து ஓஹோ இதுதான் நம்மளோட கேரக்டரா அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்ல, சார் கிட்ட வந்து சாரோட பிளேஸ் எல்லாம் நம்ம வந்து சின்ன நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சார் வந்து நிறைய பிளே பண்ணியிருக்காரு, எதிர்நீச்சல், மேஜர் சந்திரகாந்த், இந்த மாதிரி டிராமா எல்லாம் நிறைய ஸ்டேஜ்ல பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் தான் வந்து அது சினிமாவா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பட் அதுலயும் நான் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். சார் வந்து ரெண்டு பிளே பண்ணார். அந்த ரெண்டு பிளேலயும் நான் முக்கியமான மெயின் கேரக்டர்ல நடிச்சேன். ஒன்னு வந்து பௌர்ணமி, ரெண்டாவது வந்து ஒரு கூடை பாசம் அப்படின்ற ரெண்டு பிளேல ஆக்ட் பண்ணேன். அந்த ரெண்டு பிளேலயும் பாத்தீங்கன்னா ரெண்டு பிளேயும் ஹவுஸ்ஃபுல்
ஹவுஸ்ஃபுல்லா போனப்பிலே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போனப்பிலே. பட் ஆனா அது வந்து சென்னையில மட்டும்தான் பண்ண, வெளியூர்ல போய் பண்றதுக்கு அவரோட உடம்பு வந்து கொஞ்சம் அவருக்கு இது ஒத்துழைக்கல. அதனால வந்து அவர் வெளியூர் வெளிநாட்டுல எல்லாம் கூப்பிட்டு இங்க வந்து போடுங்க சார் இந்த டிராமா எல்லாம் சொன்ன, பட் அது போடுறதுக்கு அவருக்கு முடியல. சோ அதெல்லாம் இருந்ததுனாலதான். ஆனா அந்த ரெண்டு பிளேலயும் நான் முக்கியமான ஒரு ரோல் பண்றது யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம். எல்லாரும் கேள்விதான் பட்டிருப்பாங்க சாரோட பிளே பத்தி, பட் எனக்கு வந்து அந்த பாக்கியம் வந்து முழுசா கிடைச்சது. அதுதான் நான் வந்து இந்த இந்த சந்தர்ப்பத்துல நான் வந்து தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அப்பேற்பட்ட ஜாம்பவான் கிட்ட இந்த ஒரு பாக்கியமும் எனக்கு கிடைச்சது. சோ அப்ப கல்கி நடந்துட்டு இருக்கப்ப ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் ஏதாவது இருக்கா, செட்ல நடந்த ஒரு விஷயம் மறக்க முடியாத, இப்பவும் மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் அப்படின்னா? கல்கி படத்துல என்னன்னா ஒவ்வொன்னு, ஏன்னா கல்கி படத்துல எல்லாம் நான் வந்து சார் கிட்ட அப்பதான் உள்ள இன்ட்ரோடியூஸ் ஆன சமயம். ஏன்னா அந்த கையளவு மனசெல்லாம் முடிஞ்சுதான் கல்கி நடந்துட்டே இருக்கு. ஒரு பக்கம் வந்து கையளவு மனசு ஷூட்டிங் நடக்கும், இன்னொரு பக்கம் கல்கிக்கு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும், கல்கி படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல நடிச்சவங்க எல்லாமே பிரகாஷ் ராஜ், நம்ம கீதா இருப்பாங்க, இன்னும் நிறைய பேர் நம்ம எம் என் ராஜம்மா அவங்க எல்லாமே நடிச்சுட்டு இருப்பாங்க. நான் வந்து நான் தான் அதுல புதுசா நடிக்கிற ஆர்டிஸ்ட். அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் என்னன்னா, சாரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பயம் வந்துடும். பொதுவாகவே எனக்கு ஒரு நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கும் சாரை பார்க்கும் போதே. அவர் என்னன்னா எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய டைலாகா, லென்த்தி லென்த்தி டைலாகா, நீ அங்கேருந்து வர ஃப்ரிட்ஜ்ல தண்ணி எடுத்து குடிக்கிற, உடனே அவளை பார்த்து இதை சொல்ற அதை சொல்ற இப்படி இப்படி சொன்னோடனே திருப்பியும் சார் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன், எனக்கு கொஞ்சம் புரியலன்னு கேட்கறதுக்கும் பயமா இருக்கும். பட் கொஞ்சம் நிறைய திட்டு வாங்கின ஆளும் நான் தான், திட்டு வாங்கி அழுது இதெல்லாம் இதெல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் சாரை பொறுத்த வரைக்கும். மத்தபடி அங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்கா நடக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா சார் வந்துட்டாலே அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரியான ஒரு செட்டை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அவ்வளவு ரெஸ்பெக்டா, அவ்வளவு இதுவா, ஒரு சின்ன பின் விழுந்தா கூட கிளிங்கு சத்தம் கேட்கற அளவுக்கு அப்படி ஒரு சைலண்டான ஒரு செட்டு. அங்க வந்து நம்ம அனாவசியமா இந்த கதை பேசுறது இதுக்கு உண்டான இதே இல்ல, சான்ஸே இல்ல அங்க சார் கிட்ட. பட் அவர் கூட நடிக்க அவர் அவரோட டைரக்ஷன்ல நடிக்கிறதே ஒரு ஜோர் தாங்க. அதாவது சார் வந்து அந்த அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பார். அப்புறம் கட் சொன்னதுக்கு அப்புறம் ஓகே ஓகே நன்னா பண்ண போ அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜும் நம்ம ரொம்ப என்கரேஜும் பண்ணுவார். நீங்கதான் ஒரு சில பேர் வந்து சாரோட படத்திலயும் நடிச்சது, அவரோட நாடகத்திலயும் நடிச்சது, சீரியல் டிவிலயும் நடிச்சதுன்னா ஒரு சில பேர்ல நீங்களும் ஒரு முக்கியமான ஒரு நபர். சோ ஒவ்வொருத்துக்கும் அவர் எப்படி அந்த வேரியேஷன் எப்படி இருக்கும் அவர் எடுக்கிறதுல? வேரியேஷன் வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து அவர் எல்லாத்தையும் ஒரே மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தார். சினிமா ஷூட்டிங் எப்படி பண்ணுவாரோ அதே இம்பார்ட்டன்ஸ் தான் சீரியலுக்கும் கொடுத்தார். அதனாலதான் அவரோட சீரியலை இன்னைக்கும் எத்தனையோ பேர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, உலகம் பூரா பாக்குறாங்க, எனக்கு போன் பண்ணி சொல்லுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. அப்ப அப்ப இப்பவும் அந்த சீரியலை பாக்குறதுக்கு எவ்வளவு ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இந்த மாதிரி கதைகள் இப்ப வரவே மாட்டேங்குது அப்படின்னு. ஏன்னா சார் வந்து அது ஸ்மால் ஸ்கிரீன் தானே, அதுக்கு இவ்வளவு பண்ணா போதும், இவ்வளவு டைரக்ஷன் பண்ணா போறோம், இவ்வளவு எழுதினா போறோம் அப்படின்னு நினைக்கிறவரே இல்லை. முழுக்க முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா சினிமாவுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம எடுக்கிறோமோ, கேரக்டருக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரோ அதைத்தான் ஸ்மால் ஸ்கிரீனுக்கும் கொடுத்தார். அதே தான் சேம் டிராமா. நீங்க வந்து நம்ப மாட்டீங்க, பொதுவா வந்து டிராமானா ஒரு 10 நாள் ரிஹர்சல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு நாள் ஸ்டேஜ் ரிஹர்சல் பண்ணுவாங்க, யார் யார் எங்க நிக்கணும்ன்ற அந்த பொசிஷனுக்காக ஸ்டேஜ். பட் சாரை பொறுத்த வரைக்கும் 4 மாசம் ஒன்லி டைலாக் ரிஹர்சல், 4 மாசம் டைலாக் ரிஹர்சல், அதுக்கப்புறம் 2 மாசம் வந்து ஸ்டேஜ் ரிஹர்ஸ் பண்ணிருக்கார். அதுக்கப்புறம் தான் மெயின் ஷோவே ஸ்டார்ட் பண்ணுவார் சார். சோ அதனால வந்து சார் வந்து ரொம்ப டெடிக்கேஷனான ஒரு பர்சன், அதுல எந்த வித ஒரு இதுவும் கிடையாது. அதனாலதானே அவர் இயக்குனர் சிகரம் அவர் கூட நடிக்கணும்னு எல்லாரும் பிரியப்படுறா. அவரோட டைரக்ஷன்ல ஒரு சின்ன ஒரு ரோல், நம்ம எங்கேயாவது ஒரு சீன் வந்தா கூட போறோம்னு நினைக்கிறதுக்கு காரணமே அதுதான். எதுவுமே அவர் வந்து சும்மா அப்படியே ஜாலியா எடுத்துக்கிட்டு போற ஆளே இல்லை. சீரியல்னு வந்தா இதை இப்படிதான் செய்யணும், போகணும், வரணும், சினிமானா இப்படிதான், எல்லாமே டிராமாவும் அதே மாதிரி அந்த மாதிரிதான் சார். சார்ட்ட வந்து இந்த வேரியேஷன்ஸே கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். இப்ப கல்கி படத்துல வந்து வந்தப்ப வந்து நிறைய விமர்சனங்கள் சந்திச்சு. இப்ப போஸ்டரே பாத்தீங்கன்னா கல்கியோட போஸ்டர்லயே என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, தூற்றுவார் தூற்றட்டும், இது மகேசன் என் தீர்ப்பு அப்படின்னு சொல்லி எழுதி 100 நாள் ஓடின போஸ்டர் அப்படிதான் இருக்கும். சோ அப்ப அந்த படம் அந்த கிரிட்டிசிசம் வந்தப்ப நீங்க எப்படி அதை எப்படி பேஸ் பண்ணீங்க? அந்த பீரியட்ல சார் என்ன சொன்னாரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம்?
அதாவது அப்ப வந்து இந்த சரக்கேட்டட் மதர் அந்த அந்த சப்ஜெக்ட் தானே அது அது வந்து அப்ப வந்து எல்லாரும் அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா சொல்லிட்டு இருந்தாங்க பட் ஆனா இன்னைக்கு அதானே நடந்துட்டு இருக்கு இப்ப இருக்கிற பீரியட் அதானே சார் நடந்துட்டு இருக்கு அவர் வந்து எப்பவோ ஒரு தீர்க்க தரிசியா அது எப்பவோ சொல்லிட்டார் அப்ப அது கான்ட்ரவர்சியா இருந்தது ஆனா இப்ப பார்க்கும்போது இப்ப இப்ப இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறது அது எப்பயோ பாலச்சந்தர் சொல்லிட்டாரு அப்படின்னா இப்ப எல்லாரும் சொல்றாங்க கான்ட்ரவர்சி இருக்கு கான்ட்ரவர்சி அந்தந்த பீரியட்ல வரும் அது அப்புறம் அது சரியா போகும் ஏன்னா பின்னாடி நடக்க போறதா முன்னாடியே சொல்லக்கூடியவர் சோ அந்த கேரக்டர் வந்து இந்த அளவுக்கு வந்து பிரபலமாகவும் இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷங்கள் பேசப்படுது இந்த அளவுக்கு இருக்குங்கிறது உங்களுக்கு அப்பவே நடிக்கிறப்பே தெரிஞ்சிருந்ததா நிச்சயமா தெரியும் ஏன்னா நம்ம வந்து சாதாரண ஒருத்தர் கிட்ட நடிக்கல சார் அதனால இது இந்த தலைமுறை இல்ல எத்தனை தலைமுறை ஆனாலும் அந்த அந்த கேரக்டரை பத்தி பேசிட்டு தான் சார் ஏன்னா அவர் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் அப்படி அந்த கேரக்டரைசேஷன் பண்ண விதம் ஒண்ணு இருக்கு இல்லையா மூணு வைஃப் கல்கி வந்து மெயின் அந்த அம்மா ஸ்ருதி வந்து மெயின் அதுக்கப்புறம் கீதாவோட ரோலு என்னோட ரோலு அதை எப்படி வந்து கொண்டு போகணும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கொடுத்து நான் வந்து ரொம்ப பசுந்தோல் அதாவது இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்ற மாதிரி சொல்ற போது எண்ட்ல வந்து அந்த கிளைமேக்ஸ்ல வச்சாரு பாத்தியடா அவர் வந்து இந்த மாதிரி நிறைய பெண்கள் இப்ப உமன் சென்ட்ரிக் பிலிம்ஸ் வந்து இப்ப ரொம்ப பிரபலமா இருக்கு பட் அவர் அந்த காலத்திலயே வந்து இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியலாகவும் அப்ப சொசைட்டிக்கு வந்து ஒன்னும் ஒத்து வராத சில சிந்தனைகள்லாம் அவர் படத்துல இருக்கும் சோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து நிஜத்துல வந்து நீங்க பாக்கீங்க அவர் படங்கள் தவிர்த்து ஒரு மனிதனாவே அவர் எப்படி இருந்தார் இந்த விஷயங்கள் எல்லாம் இல்ல நார்மல் பர்சன் தான் நீங்க சொல்ற மாதிரி அந்த கேரக்டரைசேஷன் பண்ணும்போது அப்படி நார்மலா எப்படின்னா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை எப்போதும் ஒரே ரொம்ப நேர்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவார் இந்தந்த மாதிரி டைரக்ஷன்ல இப்படி எல்லாம் நடிக்கணும் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும் நம்மளோட மைனஸ் பாயிண்ட் இது பண்ணக்கூடாது அதெல்லாம் ரொம்ப அது மட்டும் இல்லாம சாரோட பெரிய பிளஸ் என்னன்னா ஒவ்வொருத்தர் ஆர்டிஸ்டுக்கும் என்ன அப்படிங்கறத கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் நம்மளுடைய சார் கேபி சார் என்னன்னு கேட்டேன்னா இப்ப என்னோட வாய்ஸ் வந்து நான் ஒரு சின்ன ஆட்ல வந்தா கூட ஓ ரேணுகா பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வாய்ஸ் வந்து முதல்ல யாருமே அக்செப்ட் பண்ணல ஏன்னா என்னோட வந்து கொஞ்சம் பேஸ் வாய்ஸ் கொஞ்சம் மேண்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் இப்ப வந்து என்னன்னா ஒரு சின்ன அந்த வாய்ஸ வந்து இந்த அளவுக்கு உலகம் போட்டுற அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணது சார் அதே மாதிரி ரேணுகானால ரொம்ப படபடன்னு பேசுறது எனக்குள்ள நானே இப்படியாங்கிறது எனக்கே தெரியாது சார் நான் வந்து பொதுவாவே கொஞ்சம் ரிசர்வ் டைப் தான் ஆனா எல்லாருமே வெளியில பாக்கும்போது சொல்லுவாங்க நீங்க அதுல அப்படி பேசுறீங்களே இதுல இப்படி பேசுறீங்களே கலகலா அப்படின்னா சொல்றேன் நான் பொதுவாவே நிஜ வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நான் அந்த மாதிரியான ஒரு கேரக்டரே இல்லை நான் வந்து கொஞ்சம் ரிசர்வ் டைப்பான ஆள் பட் ஆனா எனக்குள்ள இருக்கிற இந்த கலகலப்பை கொண்டு வந்து ஒரு ஆளுமை ரேணுகான்னா ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் ஐபிஎஸ் ஆபிசர் அந்த மாதிரி ஒரு கேரக்டரா கொண்டு வந்து நிறுத்தினது சார் எனக்கு மட்டும் இல்ல எல்லா அதே மாதிரி சரிதா மேடம் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற அந்த டேலண்டை எந்த லெவல்ல கொண்டு வந்திருக்காரு அந்த கண்ணோட எக்ஸ்பிரஷன் வச்சு அந்த அம்மா அந்த கேரக்டரை பண்ணக்கூடிய ஒரு இது ரஜினிகாந்த்க்கு வந்து அவரோட அந்த ஸ்டைல கொண்டு வந்தார் கமலஹாசன் இந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்தும் அவங்களோட அந்த ஒரு தனித்தன்மையை கொண்டு வந்து சார் சார் வந்து இஸ் நோன் ஃபார் இன்ட்ரோடியூசிங் லாட் ஆஃப் டேலண்ட்ஸ்ல இந்த மாதிரி நிறைய கமல் சார்ல இருந்து ரஜினி சார்ல இருந்து சோ மத்த டைரக்டர்ஸ் பண்ணாத ஒரு விஷயம் இவர் பண்றாரு அப்படின்னு என்ன சொல்லுவீங்க எதனால வந்து இவரால இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட டேலண்ட்கள் மட்டும் தே ஸ்டாண்ட் அவுட் இல்ல இதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்கவுங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட வெளியில கொண்டு வருது டைரக்டர்ஸ் ஏன்னா திரையுலக பிரம்மாங்கிறத சார சொல்லுவாங்க பட் நான் பொதுவாவே என்ன சொல்வேன்னா இருக்கிற ஒவ்வொரு டைரக்டர்ஸுமே திரையுலக பிரம்மாதான் ஏன்னா அவங்கதான் நம்மளோட கேரக்டரை வந்து செதுக்குறாங்க ஒரு சிஸ்டர் இப்படி அம்மா இப்படி ஹீரோயின் இப்படி ஹீரோ இப்படி அப்படிங்கறத அதை உருவாக்குறாங்க சாரோட தனித்தன்மை என்னன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அந்த இன்பில்ட்னு ஏதோ ஒண்ணு சொல்வாங்க இல்லையா அந்த டேலண்டை வெளியில கொண்டு வர்றதுனாலதான் அவங்களோட ஆர்டிஸ்ட் எல்லாமே தனி முத்திரை பதிச்சிருக்கேன் இவங்க கேபி ஸ்கூல் பாத்தீங்கன்னாலே இப்ப எங்களை பார்த்தா அவங்க எல்லாம் கேபி ஸ்கூலுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்ப நமக்குள்ள இந்த மாதிரி ஒரு படப்படம் பேசுற விஷயங்கள் இருக்குன்றது எனக்கே தெரியல இத வெளி வந்ததே சார் தான் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்குமே என்ன அவங்களோட இது இருக்கு பிளஸ் பாயிண்ட் இருக்குங்கிறத வெளியில எடுத்து சொல்லக்கூடியவர் வந்து சார் தான் சாராலதான் நமக்கே தெரியறது ஓ நமக்குள்ள இப்படி ஒரு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு
கடைசி வரைக்குமே படம் எடுக்கணும் சீரியல் பண்ணணும் அந்த டிரைவோடே தான் இருந்தாரு. ஆமாங்க கடைசி வரைக்கும், அதான் நான் சொல்றேனே அவருக்கு உடம்பு பர்மிட் பண்ணல, பட் உள்ளுக்குள்ள பூரா இன்னும் அந்த சப்ஜெக்ட் பண்ணணும் இந்த சப்ஜெக்ட் பண்ணணும்னு நிறைய ஆசை இருக்கு, பட் அவரால் முடியாம போயிடுச்சு. இல்லைனாக்க இன்னைக்கு இப்ப வர்றது, இப்ப வர 9th வந்து அவருக்கு 90 இயர்ஸ் ஆயிருக்கு, 90 இயர்ஸ் ஆயிருக்கு, ஆறுது 90 இயர்ஸ் ஆறுது. இந்த 90 இயர்ஸ்லயும் கூட அவர் டைரக்ஷன் பண்ணியிருப்பார், இருந்திருந்தாருன்னா அவரோட டைரக்ஷன் பண்ணியிருப்பார். இன்னொன்னு, இப்ப நம்ம 20 வயசுலயே கையை வலிக்குது, காலை வலிக்குது, தலை வலிக்குதுன்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கும் அவர் 80+ இருக்கும் போது, 83 அவர் காலமானார். அந்த 83 கூட பாத்தீங்கன்னாக்க 20 வயசுக்கு பையனுக்கு உண்டான அந்த ஒரு சுறுசுறுப்பு இருந்ததுங்க, அவருக்கு ஈக்குவலா நம்மளால நடந்து போக முடியாது. அவ்வளவு ஸ்பீட் வாக்கிங், அவ்வளவு சுறுசுறுப்பா இருப்பார். நடுவுல அவங்க சன் கொஞ்சம் தவறி போயிட்டார், அதுலதான் சார் வந்து ரொம்ப வீக் ஆயிட்டார். வீக் ஆகி அதுக்கப்புறம் தான் அவர் பாத்ரூம்ல கீழே விழுந்து கொஞ்சம் தலையில அடிபட்டு, அதுல இருந்துதான் சார் கொஞ்சம் டல் ஆயிட்டார். அப்புறம் வந்து அவருமே ஒரு 3-4 மந்த்ல அவரும் காலமாட்டார் சார். சோ இப்ப வர சீரியல்கள்லாம் வந்து, இப்ப வந்து ஒரு மெகா சீரியல்னு ஒரு 2-3 வருஷம் ஓடிட்டா அது பெரிய சீரியல்னு வந்து இப்ப சொல்றாங்க. பட் சாரோடது வந்து மெகா சீரியல் இல்லைனாலும் இப்ப வரைக்கும் பேசப்படுது. சோ இப்ப ஏன் அதே குடும்ப கதைகள் தான் எடுத்துட்டு இருந்தாரு சாரும். ஆனா இப்ப இருக்கிற சீரியல் வந்து அந்த அளவுக்கு தாக்கம் இல்லாத காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இன்ஃபேக்ட் ஏன்னா டெக்னாலஜி இப்ப அதிகமாயிடுச்சு, ஷூட்டிங்கும் வந்து சீக்கிரமே முடிச்சிடலாம் முன்னாடி இருந்ததெல்லாம் விட. சோ அப்படி இருந்தும் அந்த கதைகள் வராத காரணங்கள்ல என்னன்னு நினைக்கிறீங்க? இன்னொன்னு இல்ல, சார் எப்படின்னா முதல்ல லேடிஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுப்பாரு. அவர்கிட்ட வந்து இத்தனை வருஷம் நான் வேலை பண்ணதுல இவருக்கு பதில் இவருன்ற அந்த கார்ட் பிசினஸே கிடையாது. அவங்க யாரு வந்து மெயின் கேரக்டர் பண்றாங்களோ அவங்கதான் டில் எண்டு வரைக்கும், அது எத்தனை வருஷம் கழிச்சு சீரியல் முடிச்சாலும் அவங்கதான் இருப்பாங்க. இப்ப என்ன, இப்ப வந்து என்னன்னா, இப்ப நான் கேள்விப்படுறேன்னா அது எனக்கு அவ்வளவா தெரியல, டிஆர்பி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒருவேளை இந்த கேரக்டர் வர்றதுக்கும் போது இன்னொரு ஒரு கேரக்டர் சந்தில சைட்ல வந்த உடனே அந்த கேரக்டர் மேல இது எல்லாருக்கும் வந்து இப்ப ஒரு ஹீரோயின் ரோல் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு வில்லி வந்து ஜாயின் பண்ணோன்னா அவங்க மேல நிறைய பேருக்கு ஒரு ஈடுபாடு வருது. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மெயின் கேரக்டரை வந்து டம்மி ஆக்கிட்டு அந்த ஹீரோ அந்த வில்லி கேரக்டரை மெயின் பண்ணுவாங்க இந்த டிஆர்பின்ற மாதிரி. அப்பவும் டிஆர்பி இருந்தது, பட் ஆனா சார் அதை பத்தினா கவலையே படல. பட் என்னன்னா, சாருக்கு எல்லா எபிசோடுக்குமே டிஆர்பி தான், சாரோட எல்லா எபிசோடுக்குமே டிஆர்பி தான் ஜாஸ்தி இருந்தது. இன்னொன்னு என்னன்னா, சாரோட சீரியல்ல சார்கிட்ட நடிக்கணும் தான் எல்லாருமே தவம் இருக்காங்க சார். அப்படி இருக்கும் போது யாருமே வந்து நடுவுல விட்டுட்டு போகணும்னு யாருமே நினைச்சதே இல்லை நமக்கு வந்து. அது மட்டும் இல்லாம சாரோட இது வந்து என்னன்னா, ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க கேட்டீங்களே ஸ்மால் ஸ்கிரீன் பிக் ஸ்கிரீன் என்னன்னு, ரெண்டுத்துக்குமே அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, இப்ப எல்லாம் வந்து ஸ்மால் ஸ்கிரீனுக்கு கதை பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. சினிமாவாவது ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம், சீரியலுங்கிறது எவ்வளவு பெரிய மெகா ஒரு கஜ வேலைங்கிறது அது உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது கதைக்கு தான், அதான் நான் சொன்னேன், சினிமாக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அந்த ஸ்டோரிக்கு, அதே தான் சீரியலுக்கும் கொடுப்பார். இது ஸ்மால் ஸ்கிரீன்ல தானே வருது அப்படின்லாம் இருக்க மாட்டேன். அதுதான் அங்கதானே நிக்கிறார் கேபி, சொல்லுங்க. ரொம்ப நன்றி மேம் எங்க கூட பேசினதுக்கு, அதுவும் இவ்வளவு நேரம் வந்து உங்க டைம் எடுத்துக்கிட்டு பேசினதுக்கு. சினிமா எக்ஸ் ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.